ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நிறைய மக்களுக்கு சில டவுட் என்ன அப்படின்னிங்கன்னா, நம்ம ஆம்ப்ளிஃபையரில் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் போன்றவைகள்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கா, நீங்கள் ஏன் அதை வந்து மென்ஷன் பண்ணலை, அது போக ஹெச்டிஎம்ஐ ஆப்டிக்கல் கோஎக்சல் டிகோடர்ஸ் அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ, ப்ளஸ் ஹெச்டி ஆடியோ நம்ம இதில் இருக்குதா இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிற வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்டிக்கல் கோஆக்சியல் டிகோடர். பார்த்துக்கோங்க, நான் டிஜிட்டல் டிகோடரு, நல்லா க்ளோஸ் அப்ப பாருங்க. இது நம்ம இந்தியனில் இந்தியன் மேக் தான், சைனீஸ் அதெல்லாம் கிடையாது, இந்தியன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நான் இந்த போர்ட்ஸ் வந்து ரிவ்யூஸ் கேட்டாங்க, அதுக்காக போடுறேன். இது ஆப்டிக்கல் கோஆக்சியல் கனெக்டரு. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னிங்கன்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய மெட்டல் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். பாருங்க, இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். திடீர்னு நினைக்கிறேன், இப்போ அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்படி தான் நாங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுவோம். இந்த மெட்டல் பார்ட் வந்து பாடியோட இதாகக்கூடாதுங்கிறதுக்காக ரிமூவ் பண்ணிப்போம். இதான் வந்து ஆப்டிக்கல் கோஆக்சியல் டிகோடர். பார்த்துக்கோம், இது வந்து டால்பி டிடிஎஸ் எல்லா கண்டென்ட் எடுக்கும். இதுக்குண்டான டால்பி டிடிஎஸ் வந்து எவ்வளோ, கிட்டத்தட்ட வந்து 7.2 MBPS வரைக்கும் இந்த ஆப்டிக்கல் டிகோடர் வந்து வரும், சரிங்களா. இது டிஜிட்டல் சிக்னலுக்கு வரும், இந்த டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக மாற்றி கொடுக்கக்கூடிய போர்டு வந்து இது. இந்த போர்டு வந்து நான் காட்டலை, அதனால் மக்கள் கேட்குறாங்கங்கிறக்காக இந்த போர்டு போடுறேன், ஓகேங்களா. இப்போ அடுத்து இன்னொரு போர்டு காட்டுறேன். இந்த போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில கஸ்டமர்ஸ் வந்து ஹெச்டிமி வச்சுருப்பாங்க, அவங்களோட ப்ளூரே பிளேயர்லேயோ டிவிலேயோ ஹெச்டிமி மட்டும்தான் இருக்கும், அவங்களோட இதுக்காக இந்த போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம அமேசான் பேசிக்கில் வாங்கக்கூடியது தான், 1700 ருபீஸ்க்கு வருதுங்க, சரிங்களா. இது வந்து அப்படியே வாரண்டியோடு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது, அவுட்புட் நல்லா இருக்குது. என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெச்டிமி, உங்களுக்கு என்ன ஹெச்டிமி வருதோ அந்த ஹெச்டிமி இதில் இன்புட் கொடுத்துருவோம், ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு 5 வோல்ட் சப்ளை ஒன்று கொடுக்கணும், அதுக்கு எல்லாமே இது கொடுத்துருவாங்க. அப்புறம் அவுட்புட் வந்து இதோடைய நீங்கள் டிவிக்கு, அதாவது டிவிக்கு முன்னாடி இதை கொடுத்துருவோம், டிவிக்கு முன்னாடி இதை கொடுத்துருவோம், டிவிக்கு முன்னாடி டிவி இதிலேருந்து அவுட்புட் போகும். வரக்கூடிய டேட்டா வந்து உங்களுக்கு ஹெச்டிமியில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிக்கலாகவும் வரும், கோஆக்சியில் வரும். கோஆக்சியில் எடுத்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்டிக்கல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ஸ்டீரியோ எடுக்குன்னா எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த இது வந்து என்ன வருதுன்னா, நீங்கள் உங்களுக்கு உங்களோட செட்டு வந்து 5.1 இல்லை 2.1னா அதுக்குண்டான செலக்டர் சுவிட்சிங். இது வந்து ஹெச்டிமி கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு, நாங்கள் எங்களோட ஆம்பில் வந்து எந்த விதமான மாடிஃபிகேஷன்ஸ் அடிஷ்னலாக நாங்கள் இது வாங்கி போடுறது கிடையாது, சைனா போர்ட்ஸ் வாங்கி போடுறது, இந்த மாதிரி வாங்கி எக்ஸ்டர்னலாக அவங்களுக்கு வாங்கி கையில் கொடுத்து அவங்களுக்கு ஐடியா கொடுத்துருவோம், நீங்களே ஃபிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துருவோம். இதான் நாங்கள் ரெகுலராக வாங்கி கொடுத்துட்ருக்கிற இதை வந்து பார்த்துக்கோங்க. அமேசான்குள்ளது அமேசான் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, அமேசானோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா.
நிறைய மக்கள் வந்து என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, உங்களோட ஆம்பிஃபையர் வந்து டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுமா, டால்பி சப்போர்ட் பண்ணுமா, அது மாதிரி வந்து ஹை ரேட்டடு எம்பிபிஎஸ் வரைக்கும் உள்ள டேட்டாஸ் வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்காக ஒரு வீடியோ. இப்போ வந்து எங்களோட இதை பாருங்கள். இது ஒரு ப்ளூரே பிளேயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ளூரே பிளேயரில் உங்களுக்கு வந்து ஒரு சிடி போட்டிருக்கிறோம். அந்த சிடி வந்து இப்போ உங்களுக்கு என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்பி டிஜிட்டல் 5.1 சேனல், 48 கிலோ ஹெர்ட்ஸு. இப்போ நான் ப்ளே பண்ணும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ டேட்டா வருதுங்கிறத பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெளிவாக தெரியுதுல்ல, 48 கிலோ ஹெர்ட்ஸ் பாருங்கள். இதே இது உங்களுக்கு டிடிஎஸ் மாத்திரம் பாருங்க. இப்போ டிடிஎஸ் ஓடுது, இதோட டேட்டா வந்து 740 கிலோபைட்ஸ் பெர் செகண்ட். ஆம்பிளிஃபையரில் வந்து டிடிஎஸ் டால்பிங்கிறது உங்களோட ஆம்பிளிஃபையரோட செலெக்ஷனே கிடையாது. ப்ளூரே பிளேயர் என்ன இருக்குதோ அதோட டேட்டாவை தான் நீங்கள் இங்கே எடுக்க போகிறீங்க. கோஎக்சல் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம், கோஎக்சல் பின்னை கலெக்டி விட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த டேட்டா கட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே ஒரு கேபிஎஸ் பார்த்தீங்களா, 7456 கேபிஎஸ். இதை வந்து நம்மளோட உங்களுக்கு காட்டின கார்டு வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் அதாவது 7.2 எம்பிபிஎஸ் வரைக்கும் நாங்கள் டேட்டா ரன் பண்ணியிருக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்குண்டான ஒரு வீடியோவை இப்போ அடுத்த போடக்கூடிய ட்ரெய்லரில் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போ திரும்ப இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இது வந்து டிடிஎஸ், சரிங்களா? டிடிஎஸ்ஸில் உங்களுக்கு வந்து 7.4 எம்பிபிஎஸ் பெர் செகண்ட் வந்து எடுக்குது, சரிங்களா? நீங்க நல்லா பாருங்க, இன்னொரு தடவை போடுறேன் பாருங்க. நல்லா பார்த்துட்டே வாங்க. BT Beats Production. There is nothing wrong with your stereo set. Do not attempt to adjust the sound. We are controlling the music. If we wish to make it louder, we will bring up the volume. If we wish to make it softer, we will tune it to a whisper. We will control the bass. We will control the treble. We can roll the beat, make it fuller. We can change the sound to a subtle clarity, or sharpen it to a tighter bass. For the next 4 minutes, sit quietly, and we will control all that you hear. We repeat, there is nothing wrong with your stereo set. You are about to participate in a great adventure. You are about to experience the awe and mystery which reaches from the inner mind of this beat.